ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 11 வந்து ஃபயர்வாலை வந்து எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதாவது எனபிள் பண்ணுறது எப்படி, டிசபிள் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபயர்வாலோட யூஸ் என்ன, விண்டோஸில் வந்து ஃபயர்வால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிரு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, வாட் இஸ் ஃபயர்வால் இன் விண்டோஸ். விண்டோஸில் வந்து ஃபயர்வாலோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் வெளியே வரக்கூடிய த்ரெட்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதான் இதோட மெயின் ஒர்க்கு. ஸோ வந்து நீங்கள் ஃபயர்வாலை ஆன் பண்ணி வைக்கலன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்டர்நெட் வெளியே வந்து உங்களோட சிஸ்டத்தை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபயர்வால் ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் பார்ட்டியை வந்து, அதாவது த்ரெட்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் ஃபயர்வாலோட மெயின் யூஸ். ஸோ இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ரொடெக்டடாக இருக்கும் உங்களோட சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 எப்படி நம்ம ஃபயர்வாலை வந்து எனபிள் பண்ணுறது, டிசபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் விண்டோஸ் 10 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ விண்டோஸ் 11 எப்படி நம்ம டேர்ன் ஆன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் டேன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆஃப் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அண்ட் பப்ளிக் நெட்ஒர்க் செட்டிங்ஸ், இதில் நீங்கள் விண்டோஸ் ஃபயர்வால் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம், டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம், அதாவது எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். விண்டோஸ் டிஃபெண்டர் எப்போவும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் சிஸ்டம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். எப்போ நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும்னா, நீங்கள் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது, அல்லது இந்த டீம் வியூவர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது, அதாவது உங்கள் சிஸ்டத்தை வந்து ரிமோட்டில் எடுக்கும்போது நீங்கள் வந்து விண்டோஸ் ஃபயர்வால் வந்து ஆஃப் பண்ணணும். இதுதான் இதனோட மெயின் யூஸ். என்னென்னா, வெளியே இருந்து நீ யாரும் இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.